அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஓர் இறைவசனம் தனது இறைவனிடம் குற்றவாளியாக வருபவனுக்கு நரகமே உள்ளது அதில் அவன் சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான் திருக்குற ஆன் தாஹா இருபதாவது அத்தியாயம் எழுபத்து நான்காவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மரணித்த பிறகு அல்லாஹுவை நாம் சந்திக்கும் பொழுது நம்மால் இயன்ற அளவிற்கு நன்மைகளுடன் அவனை சந்திக்க வேண்டும் மாறாக அதிகமான பாவச் செயல்களின் காரணமாக குற்றவாளி என்ற அடையாளத்தோடு நாம் அல்லாஹுவை சந்தித்தால் அவன் நமக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய இடம் நரகம்தான் நரக நெருப்பின் காரணமாக நாம் இறந்துவிட்டால் அதோடு நமக்கு எந்த வேதனையும் தெரியாதே என்று நிம்மதி பெருமூச்சு விட முடியாது ஏனென்றால் நரகத்தை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் மிகத் தெளிவாக சொல்லுகிறான் யார் அதில் போடப்படுவானோ அவன் அந்த வேதனைகளை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருப்பான் அந்த நெருப்பு அவனை சாகடிக்காது அதே நேரத்தில் அவனால் மகிழ்ச்சியாக வாழவும் முடியாது என்பதை விளக்கும் விதமாகவே சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான் என்று அல்லாஹ் விளக்குகின்றான் நரகத்தை அஞ்சியவர்களாக அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்ட நிலையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டு குற்றவாளி என்ற அடையாளம் இல்லாத நிலையில் அல்லாஹுவை சந்திக்க முயற்சிப்போம் வாக்குருதானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته